ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரைடர் 6 என்ற கேமோட செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேம்லேருந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காம உள்ளவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம பன்னி மோடில் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். பட் அந்த கேம் பிளே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஒரு சில ரிவார்டெல்லாம் தர்றாங்க. அந்த ரிவார்டு எப்படி கலெக்ட் பண்ணணும்ன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். பட் அந்த மிஷினை பற்றி ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் அதை விட டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். இருந்தாலும் ஃபஸ்ட் வீடியோவை பார்க்காமல் உங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி ஓகே, அந்த மிஷின் எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் இருக்கும். உங்களுக்காக மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன், அதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, வேணால் ஒரு பிளேயர் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன், பட் இப்போதைக்கு அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அந்த மிஷின் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான மிஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற மிஷினை பற்றியே பார்த்துடலாம். இதில் ஒவ்வொரு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிவார்டு இருக்கும். அந்த ரிவார்டெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கொடுக்குற மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா ட்ரா வெப்பன் இருக்குது. இந்த வெப்பன் ட்ரா வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணணும். இதை ஸ்பின் பண்ணுறதுக்கு 4000 யூஎல் மட்டும் வந்து கேட்பாங்க. ரெண்டாவது மிஷின் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரி பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை ஸ்பின் பண்ணணும். அதை ஸ்பின் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் பிடிக்க சொல்கிறாங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸு இதில் போய் ஒரு சில பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். எவனாச்சும் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணான்னு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆகிடும். பட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேம் ஐடியா கொடுத்து விட்றேன். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க வந்து அந்த கேம் ஐடிக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த கேம் ஐடி இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது, இன்னும் புதுசாக ஒரு கேரக்டர் கலெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு பக்கத்துலேயே அது இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளக்குள்ளே போயிடலாம். ஓகே, தேவையில்லாமல் வேறு ஏதோ கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இங்கே கீழே பாஸ்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா ராயல் பாஸ்ன்றது இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் கூட இருக்கும். நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலஞ்சு கொடுப்பாங்க. அந்த சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ண பண்ண நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டோக்கனு நம்ம கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏற நம்ம மேலே வந்து எந்த ரிவார்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அந்த ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னி மோடு தான். உள்ளக்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு 3 கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கண்ணுக்கான ஆடை வந்து பார்க்கணும். அப்படி ஆடு பார்த்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்று தருவாங்க. கன்று பெர்மனெண்ட்டெல்லாம் தரமாட்டாங்க, வெறும் 60 நிமிஷத்துக்கு மட்டும்தான் தருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன்னை வந்து நான் வந்து ஆட் பார்க்குறது மூலியமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் 60 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த கன்று வச்சு நம்மளால் ப்ளே பண்ணிக்கிட முடியும். அண்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் கன்னு இருந்துச்சு, பட் அதுக்கு பதிலாக இந்த கன்று வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த கன்று வந்து பவர்ஃபுல்லான கன்று, பட் இருந்தாலும் இது வெறும் 60 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐட்டம் பாக்ஸ் மாதிரி ஒரு சில இது இருக்கும். மொத்தம் 4 பாக்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து நம்ம மெடிக்கெட்டு கிரெனேடு இதெல்லாம் வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி இருக்கிற ஒரு கிரெனேடும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் 100 யூஎல் மட்டும் கொடுத்து ஈஸின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே மொத்தம் 3 விதமான பேட்டில் மோடு இருக்கும். ஒன்று ஈஸி, இன்னொன்று மீடியம், இன்னொன்று ஹார்டு. இதில் ஈஸியில் ப்ளே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 100 யூஎல் மட்டும் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கான டோக்கன்ஸ் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரிவார்டாக கிடைக்கும். முக்கியமாக ஏர் ட்ராப்பில் அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா எனிமியை கில் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இதே இது 500 யூஎல் மட்டும் கொடுத்து போனோம்னா நம்மளுக்கு வர எனிமி ஃபஸ்ட்டு அதாவது 100 யூஎல் மட்டும் கொடுத்து ப்ளே பண்ண பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் டஃப்பாக பார்த்தீங்கன்னா மீடியம் இதில் வந்து வருவாங்க. பட் அதுலேயும் நம்மளுக்கு ரிவார்டு கூட கொஞ்சம் பெரிய ரிவார்டுலாம் தருவாங்க, கேரக்டர் கான் டோக்கன்ஸ்லாம் தருவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000 யூஎல் மட்டும் கொடுத்து வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அதில் வந்து நம்மளுக்கு வர்ற எனிமி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக வருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரோ பிளேயர் லெவலுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து ரிவார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் அல்டிமேட் ரிவார்டெல்லாம் நம்மளுக்கு தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மூணாவதாக இருக்கிற அந்த ஹார்டுன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வச்சு கூட நம்ம வந்து எனிமியை அட்டாக் பண்ணலாம். டேங்க் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மேலே ஏரோப்ளேன் மூலயமா ஏர் ட்ராப் மாதிரி கீழே விழுகும். அதில் விழுந்தது பிறகு அந்த டேங்க் எடுத்து நம்ம எனிமியை கூட அட்டாக் பண்ண போகலாம்.
சரி ஓகே, இப்போதைக்கு நான் வந்து 1000 இயர்மெண்ட் கொடுத்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கான ஒரு, அதாவது ஏரோப்ளைனில் ஏறுறதுக்கு முன்னாடி சும்மா எல்லா பிளேயரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெயிட்டிங் பிளேஸ் வந்து இதுதான். இப்போதைக்கு இந்த பிளேஸ்லேருந்து நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன், இன்னும் பல பிளேயர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் எப்போ வருவாங்க தெரியல. ஒரு நிமிஷம் டைம் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேமில் வந்து மொத்தம் 20 பிளேயர்ஸ் நம்ம கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவாங்க. இதை சொன்ன உடனே உங்களுக்கு பல பேருக்கு பல சந்தேகம் வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 20 பிளேயர் சொன்ன உடனே நீங்கள் மேட்ச் ஈஸியாக பண்ண முடிஞ்சிருமோன்ற மாதிரி கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். அதுதான் இல்லை, நீங்கள் மேட்ச்சில் வந்து கீழே இறங்கின உடனே உங்களை எவனாச்சும் போட்டு தள்ளிட்டானே நீங்கள் வந்து செத்துடல மாட்டீங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்காக யூஎல்மெண்ட்டில் கேட்பாங்க. அப்படி யூஎல்மெண்ட் கொடுத்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் மேட்ச்சை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட யூஎல்மெண்ட் இல்லாட்டி ரிட்டர்ன் மேட்ச் வந்து ப்ளே பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் பல பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கத்துக்கு யூஎல்மெண்ட் இருக்கும், அதை கொடுத்து ரிட்டர்ன் வந்து கூட ப்ளே பண்ணலாம். பட் இறந்த, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் இறந்தால் மட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் யூஎல்மெண்ட் வந்து கேட்பாங்க. இதே இது மேட்சோட எண்டிங்க்கு, அதாவது மேட்சோட எண்டிங்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை எவனாச்சும் போட்டு தள்ளிட்டானே அப்போ மறுபடியும் ரிட்டர்ன் ப்ளே பண்ணுறதுக்கு எக்கத்துக்கு யூஎல்மெண்ட் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆனே ஒவ்வொரு எனிமியை கில் பண்ணி கில் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற யூஎல்மெண்ட்டில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி கலெக்ட் பண்ணுற யூஎல்மெண்ட்டில் சேவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் மேட்சோட எண்டிங்க்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளிட்டானே கலெக்ட் பண்ண யூஎல்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிரும், எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கவே இருக்காது. அப்படியே மேட்ச் முடிஞ்ச மாதிரி அவ்வளோதான் அந்த யூஎல்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோட போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஏரோப்ளைனில் இருந்து கிளைடர் மூலமாக கீழே கொஞ்சம் இறங்கி கிளைடர்லேருந்து ஜம்ப் பண்ணி பேராசூட் மூலமாக லேண்டுக்கு வந்திருக்கோம். இப்போதைக்கு இறங்கணுன்னா லூட் எடுக்கலான்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு பில்டிங்க்கு மேலே இல்லை, அதுக்கு கொஞ்சம் கீழே தான் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ரிவார்டு கொடுக்குறாங்க. அதாவது கிரெனைடு மெடிக்கெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருந்தாலும் பக்கத்தில் ஏதாச்சும் எனிமி இருக்கானன்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த டீன் எனிமி போட்டு தள்ளிட்டானே பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ எவனாச்சும் போட்டு தள்ளிட்டால் கூட நம்ம யூஎல்மெண்ட் கொடுத்து ரிட்டர்ன் கூட வரலாம். பட்டு முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் இருக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு லூட் எடுக்கணும்னு சொல்லி அங்கங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு எங்கே எனக்கு ஒரு ஸ்கேனர் கூட பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்காக மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோம்னா ஒட்டுமொத்தமாக நம்மளை சுற்றி ஸ்கேன் பண்ணோம். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாச்சும் எனிமி இருந்தானே அந்த எனிமியை காட்டி கொடுத்துரும். அப்படி காட்டி கொடுத்தோன்னே அந்த எனிமி எங்கே இருக்கானோ அங்கே போய் அந்த எனிமியை போட்டு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸுக்குள்ளே ஷீல்டு அண்ட் கன்ஸு அது இது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக தான் கிடைக்கும். பட் அந்த கன்று வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப ரொம்ப வெத்து கன்னாக தான் இருக்கும். அதனால் அந்த கன்னை வச்சு ஈஸியாக இனிமே அட்டாக் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. பட் அதுக்காக அட்டாக் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கன்று வச்சு அட்டாக் பண்ணலாம், பட் அட்டாக் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பேன். அப்படி ஸ்கேன் பண்ணதில் பக்கத்தில் எந்த ஒரு இனிமி இல்லை, இருந்தானே மேப்பில் வந்து ரெட் கலர் மார்க்கில் நம்மளுக்கு இந்த காமிச்சு கொடுக்கும். பட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு கூட இருக்குது, முடிஞ்ச லூட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜீப்பில் வந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஓகே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் ஒன்று இருக்குது. இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா வசத்தை கக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடலாம். ஓகே, எப்படி இதை போட்டு தள்ளியாச்சு. இதை போட்டு தள்ளுறது மூலயமா நம்மளுக்கு அதிகமாக யூஎல்மெண்ட் கொடுக்கணும்ல கன்ஃபார்ம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப கம்மியான யூஎல்மெண்ட் தான் கொடுக்கும். சரி ஓகே, ரெட் கலர் பாக்ஸில் ஏகப்பட்ட ஸ்கோப்பு அது இது கூட கிடைக்கும். முக்கியமாக ரெட் கலர் பாக்ஸில் என்னென்ன கிடைக்கும்ன்றதை லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கெட் கிடைக்கும், கன்னு கிடைக்கும், அண்டு பாம்ஸு கிரனேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும், அதாவது மஞ்சள் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்கும். அந்த மஞ்சள் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி கிடச்சிருக்கு. இந்த எபிலிட்டி என்னதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வந்து கன்று மாதிரி இருக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக் கன் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அந்த வந்து நம்ம கீழே வந்து பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை சுற்றி எனிமி வனச்சிருந்தானே அந்த கன்று வந்து கரெக்டாக அவனை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணோம். இப்போதைக்கு எனிமியவனும் இல்லாமல் இருக்கான், அதனால் அந்த கன்னை எப்படி யூஸ் பண்ணணுன்றது சரி அவங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த கன்னையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு அந்த எபிலிட்டியை ஏதாச்சும் ஒரு இடத்துல மார்க் பண்ணிட்டேன், எங்கே இருக்க அந்த கன்னு. ஓகே, ஏதோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கன்று. அது கேன்சல் கூட பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக நம்மளை விட்டு போயிடாது. ஒரு
ரைட் சைடு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு செகண்ட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கன்று வந்து மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, இப்போதைக்கு லூட்டு முடிஞ்ச அளவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு, அதனால் ஜீப்பை எடுத்துக்கிட்டே வேறு ஏதாச்சும் பிளேஸ்க்கு போயிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமே கூட என்னோட கண்ணில் சிக்கவே இல்லை, அதை நினைக்கும் போது கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. அண்ட் ஆயிரம் யூஎல்மெண்ட் கொடுத்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால நம்மளுக்கு வர எனிமி எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கணும் அதே அளவுக்கு அவங்ககிட்ட யூஎல்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அவனை கில் பண்ணுறது மூலயமா நம்மளும் அதிகமாக யூஎல்மெண்ட் வந்து கொடுத்துடலாம். பட் இப்போ தான் நம்ம வந்து அதாவது இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதனால் நம்மக்கிட்ட அதிகமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வருவான்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் பிளேயர்ஸ் வருவாங்க, அவங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் வருவாங்களான்றது எனக்கு சரியே தெரியல. பட் இருந்தாலும் இந்த கேமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 1000 UL கொடுத்து நான் வந்து மேட்ச் ப்ளே பண்ணுறேன். சரி ஓகே, மேப்பை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் சேஃப் ஜோன் இருக்குது, அதனால் இந்த ஜோனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, ஒரு எனிமியை பார்த்தாச்சு, அந்த எனிமியையும் ஜீப்பை வச்சு ஏற்றுனோம். பட் ஏற்றுனதில் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு டேமேஜ் இல்லை, இருந்தாலும் கன்னை வச்சு ரெண்டு போடு போட்டதுலேயே பயப்பிள்ளையோட சோழி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா காரை வச்சு ஏற்றுனதில் அவனுக்கு டேமேஜ் விழுந்திருக்குன்றதை இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, பயப்பிள்ளை கொஞ்சம் பிளேயராக இருப்பான் போல இருக்குது, ஏன்னா அவன் என்னை சுட்டு சூடலை. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஹெல்த்தெல்லாம் ஃபுல் பண்ணிட்டு மறுபடியும் ஜீப்பை எடுத்து போகலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன், ஜோனுக்கு வெளியே போனேன்னா ஹெல்த்து செம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜோனுக்குள்ளே போகாமல் சாரி ஜோனுக்கு வெளியே போகாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு எனிமியும் தூரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் இந்த வாட்டி ஃபாஸ்ட்டாக எப்படியாச்சும் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏற்றுறேன். பட் என்ன தான் ஏற்றுனாலும் அவனுக்கும் பார்த்திங்கன்னா உசுர் போகலை. சரி ஓகே, இப்போதைக்கு காருக்கு பின்னாடி இருப்போம், கரெக்டாக அவனை பார்த்தோன்னே அட்டாக் பண்ணலாம். ஓகே, ஸ்கேனர் வச்சு செஞ்சதுனால மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எனிமி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம காரை விட்டு ஏற்றின எனிமி பார்த்திங்கன்னா இனிமே இவங்ககிட்ட சிக்கக்கூடாதுன்னு சொல்லி செம்மையாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். பட் இருந்தாலும் ஸ்கோப் எல்லாம் போட்டு அந்த எனிமியையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு. அண்ட் அவங்கிட்ட இருக்கிற யூஎல்மெண்ட் அவன் இறந்தது பிறகு அந்த யூஎல்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அவங்கிட்ட 1710 யூஎல்மெண்ட் இருந்திருக்கும் போல இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அலைக்கா கால் பண்ணியாச்சு. அண்ட் பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஏர் ட்ராப் விழுந்திருக்கு, அந்த ஆரஞ்சு கலர் கார் வேறு இருக்குது, இந்த கார் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பட் அந்த கார் ஓகே, காரில் ஏறிக்கலாம். ஓகே, ஏறியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஓ பக்கத்துலேயே ஒரு ஏர் ட்ராப் விழுந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏர் ட்ராப்புக்குள்ளே நம்மளுக்கு கன்சி எதுவும் கிடைக்காது, இதுக்கு அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்கும், அதை வந்து கல்பனை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எபிலிட்டி. இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஓனை மனுஷனாகவே மாறிடுவோம். அப்படி மாறினதுக்கு பிறகு நம்மளோட பவர் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் அதிக பவராக இருக்கும், அதை நான் கிளைமேக்ஸில் காமிக்கிறேன். இப்போதைக்கு மேட்சை மட்டும் நம்ம போகிற போக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, மூடு பண்ணி வந்துடுச்சு, இப்போதைக்கு பனிமூட்டமாக இருக்குது, எனிமி எங்கே இருக்கான் என்ன ஏதுன்றதே சரியாக தெரியல, அதனால் எதுக்கும் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிடலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம சர்வை பண்ணலாம்னு சொல்லி வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா ஏதாச்சும் எனிமி நம்மளை தெரியாதனமாக பார்த்துட்டானே அவ்வளோ தான் போட்டு தெளிவான், ஆனால் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, இந்த நேரத்தில் எவனாச்சும் லாங்கிலிருந்து அட்டாக் பண்ணானே அவனை ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் வீட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எந்த எனிமி அதாவது படி மூலியமாக மேலே வந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கண்ணி வெடியை வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் காலை வச்சானே அவன் வெடித்து சதறல மாட்டான், அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடித்து அவன் கருகி போயிடுவான். இது வந்து கிரெனேடு, வந்து இந்த கிரெனேட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கிரெனேடு, இதில் காலை வச்சானே அவனுக்கு ஷாக் தான் அடிக்கும், அதனால் செத்துருவான்ட்டும் கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது. பட் அவனுக்கு அதிகமாக டேமேஜ் விழுந்துடும், அவனுக்கு டேமேஜ் விழுந்து அடுத்த செகண்ட் அவனை போட்டு ஈஸியாக கூட போட்டு தள்ளிடலாம். பட் எவனாச்சும் வந்து அந்த ட்ராப்பில் கால் வச்சா தான் அது விழுகும். அண்டு இப்போதைக்கு ஜோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு பிறகு நம்மளை எவனாச்சும் போட்டு தள்ளிட்டானே நம்மக்கிட்ட வந்து யூஎல்மெண்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு போயிடும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கலர் பண்ண யூஎல்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், இதே இது ரைட் சைடு இருக்கிற யூஎல்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதாவது மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட யூஎல்மெண்ட் தான், மேட்ச்சுக்கு பிறகு நம்ம கல் பண்ண யூஎல்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும், அதுவும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேப்பை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட இனிமே அங்கங்கே இறந்து போயிருக்கான், யூஎல்மெண்ட் எல்லாம் மேப்பில் பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து யூஎல்மெண்ட்டை கூட கலெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அது கூட நம்மளோட ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல யூஎல்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி இந்த பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா யூஎல்மெண்ட் இருக்குது. இந்த யூஎல்மெண்ட் இங்கே இருக்க
இருக்குன்னா கன்ஃபார்ம் இங்கே ஏதோ ஒரு எனிமியை வேற எவனோ ஒருத்தன் போட்டு தெளியிருக்கான். பட் இந்த இடத்துல 900 யூ எலமெண்ட் இருக்குது. ஏதோ ஒரு எனிமி எனக்கு தெரிஞ்சு போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்கலாம். சரி ஓகே, கொஞ்சம் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கும், ஜோனுக்குள்ளேயே நம்ம சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ஜோனுக்கு வெளியே கொஞ்சம் போனாலும் போதும் ஒட்டுமொத்த உசுரும் ஒரே செகண்டில் போயிடும். ஏன்னா ஜோன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நம்மளோட ஹெல்த்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு காரில் சுற்றுவோம். சுற்றும் போது எவனாச்சும் சிக்கனானே அவனை ஏற்றிடுவோம். எவனா சிக்கனானா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கில் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேர் தான் கில் பண்ணியிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, பக்கத்தில் ஒன்று ஒருத்தர் இருந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். காலில் போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ இருந்த மாதிரி கால் தடம்லாம் காமிச்சிச்சு. அதனால் மறுபடியும் வண்டியை ரிட்டன் திருப்பி பார்க்கலாம், பக்கத்தில் ஏதாச்சும் இனிமி இருக்கான்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ இனிமி இருந்த மாதிரி காமிச்சிச்சு, இப்போ எங்கே இருக்கான்ட்டு சரியே தெரியல. டே எங்கடா இருக்க? சரி ஓகே, இவனையே எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கிறது. அதனால் வேறு ஒரு இடத்துக்கு போவோம், வேறு ஏதாச்சும் ரிவார்டு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இங்கே எதுவும் ஒன்று கிடைக்குது. ஓகே, இங்கேதோ பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு டேங்க் இருக்குது கைஸ். பட் அந்த டேங்க் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கு போல் இருக்குது. ஏன்னா அந்த டேங்க்லேருந்து புகலாம் வந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஏறுறது ரிஸ்க்காக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த டேங்கை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க போய் அதை வாய் கொஞ்சம் குளருது. அதாவது அதை சமயமாக பயன்படுத்தி எவனாச்சும் போட்டு தள்ளிட்டானே அது ரிஸ்க் ஆகிடும். ஓகே, இந்த காரை வச்சு ஒருத்தனை ஏற்றி போட்டு தள்ளிட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா காரை விட்டு ஏற்றினதில் ஒரு இனிமையை செத்துருக்கான். இவங்கிட்ட 1688 யூலமெண்ட் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கான ஒரு அதாவது கன்னு ஸ்கின்னுக்கான ஒரு சில டோக்கன்லாம் வச்சுருந்தான், அதையும் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சு. சரி ஓகே, மறுபடியும் ரவுண்டு விடுவோம். ரவுண்டு விடும்போது மறுபடியும் ஏதாச்சும் இனிமி சிக்கிறானான்றதை பார்க்கலாம். அண்டு லாஸ்ட் ஜோன் கிட்டத்தட்ட முடிய போது, இது முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3 ஹெலிகாப்டர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துடும். அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஏறி தப்பிச்சாலே போதும், மேட்ச் வந்து வின் பண்ண மாதிரி தான். அந்த ஹெலிகாப்டர் எங்கே வந்து நிற்கும்ன்றது தெரியல. அதுக்குள்ளே இன்னும் ஒரு இனிமையை போட்டு தள்ளி அவங்ககிட்டருந்து யூல்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட கூட கொஞ்சம் எக்கத்துக்கமாக யூல்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 8000 மேலேயே பார்த்திங்கன்னா எங்கிட்ட யூல்மெண்ட் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா யூ எலமெண்ட் கூட என்கிட்ட 1000 மேலேயவே இருக்குது. அதனால் கவலைப்படுறதுக்கு எதுவும் வேண்டாம், இதை வச்சே நம்ம போதும்ட்டு கூட நினச்சிக்கலாம். ஓகே, தெரியாதனமே ஜோனுக்குள்ளே வந்துட்டேன் சார், ஜோன் விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோன்னே பார்த்தாலே தெரியும் என்னோடய ஹெல்த் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லி. இன்னும் ஒரு நிமிஷம்லாம் வேண்டாம், இன்னும் ஒரு 2-3 செகண்ட் அங்கேயே இருந்திருந்தால் கன்ஃபார்ம் என்ஜோலி அதோடு முடிஞ்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் கூட நான் வந்து அதை நோட் பண்ணவே இல்லை, எனக்கு இந்தளவுக்கு அடி விழுந்திருக்கு. அதாவது ஜோனுக்குள்ளே போகிறேன், ஜோனை விட்டு வெளியே போகிறேன்றதை கொஞ்சம் கூட நோட் பண்ணலை. சரி ஓகே, இதுக்கடுத்து அந்த நியூ எபிலிட்டி, அதாவது ஏர்ட்ராப்லேருந்து ஒரு நியூ எபிலிட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தாலே தெரியும் நம்ம ஓனாய் மனுஷன் நான் மாறிட்டோம். இதை மாறினது பிறகு நம்மளுக்கு 2 எபிலிட்டி இருக்கும், அதில் ஒரு எபிலிட்டியை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஓனாகவே மாறிடுவோம். மாறினதுக்கு பிறகு கூட கொஞ்சம் செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளால் ஓட முடியும். அண்டு இன்னொரு எபிலிட்டி இருக்குது, அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். அதை வச்சு அட்டாக் பண்ணோம்னா எனிமிக்கு கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா அடி விழுகும். 3 ஹெலிகாப்டர் வந்துச்சு, பட் ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகி போயிட்டாமல் இருக்குது. இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஏறி எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் என்னால் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஓகே, நானும் ஓடனையாக ஆனது பிறகு ஒரு சலாந்து இருந்துச்சு, அதை அட்டாக் பண்ணி கில் பண்ணலான்ட்டு நினச்சேன். பட் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு அடி விழுகுதான்றதே சரியாக தெரியல, பார்த்தா தெரியும். நானும் இதுக்கு மேலே இதை அடித்து டைம் வேஸ்ட்டுன்றது புரிஞ்சது பிறகு நம்ம ஹெலிகாப்டரில் ஏறி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ஹெலிகாப்டர் நோக்கி பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன். டே எங்கடா ஹெலிகாப்டர் இருக்குது, எங்கேயுமே காணும். ஓகே, ஏதோ இருக்குது கைஸ், பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இடம் இருக்குது. ஓகே, இங்கே போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு இந்த எபிலிட்டியை வந்து கேன்சல் பண்ணிடலாம். மனுஷனை மனது பிறகு அந்த ஏணிப்படி பக்கத்தில் போனாலே போதும், அதில் ஏறுறதுக்கான ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணோன்னா ஹெலிகாப்டர் மேலே ஏறி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். எப்படியும் அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியாச்சு. யூஎல்மெண்ட்டெல்லாம் இழந்துருவணும்னு பயந்தேன், பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி மேட்ச்சை வின் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே பார்க்குறது மூலயமா உங்களுக்கு என்னென்ன யூஸ் இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலும் அதை நான் கன்ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாச்சும் குறை இருந்தால் அதுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அந்த குறையும் நான் வந்து தீர்த்துக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட அதிக யூ எலமெண்ட் இருக்கிறதுனால இதை வச்சு நான் வந்து வெப்பன் ட்ராவும் அண்டு மிஸ்ட்ரி பாக்ஸையும் ஸ்பின் பண்ணி பார்க்கலான்ட்டு நினைக்கிறேன். சரி ஓகே.
அண்ட் இந்த கேமில் ப்ளே பண்ணுறது மூலயமா எனக்கு ரெண்டு கன் ஸ்கின்னுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கிடச்சிருக்கு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி ஓகே, இதுக்கடுத்து வேறு என்ன, அந்த வெப்பன்ரா அண்ட் அந்த மிஸ்டரி பாக்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்பின் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அதுக்கு முன்னாடி மெயிலில் எனக்கு ஏதோ ரிவார்டு தந்திருக்காங்க, யூஎல்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு கேரக்டருக்கான ஒரு பாக்ஸு அண்ட் இன்னொரு ரிவார்டு ஏதோ ஒன்று தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ரிவார்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாலெட்டில் தான் சேவ் ஆயிருக்கும், அதனால் என்னோடய வாலெட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும், ஒருவேளை எக்யூப்மெண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்குமோ? ஓகே, இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு ஐட்டம்ன்றது இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஐட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கான அந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கேரக்டர் இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிடலாமாம்மா, ஃபஸ்ட்டு மெயிலு செலக்ட் பண்ணலாமா பிளட் இந்த ஃபீமேலையும் செலக்ட் பண்ணலாமா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்க்குறதுக்கு லுக்காக செமையாக இருந்ததுனால ஃபீமேலே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி அந்த மெயில் கேரக்டர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் ரெண்டு நியூ கேரக்டர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இதுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தா என்கிட்ட இப்போ மூணு கேரக்டர் இருக்கும். ஓகே, உண்மையாகவே இதை பார்க்கும்போது எனக்கு வெரி வெரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபீமேல் கேரக்டர் தான் வெறித்தனமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரு மொரட்டு சிங்கிள்ன்றதுனால மேல் கேரக்டரை நான் வந்து எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் இப்போ வந்து அந்த நியூ கேரக்டர் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு என்னமோ பயப்புள்ள பிள்ளைங்க போல் இருக்குது, பண்ணுற ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களோடைய ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் கேரக்டர் லுக் வைஸ் படி பார்த்தா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன, அந்த மிஷின்ஸ் இதில் போய் பார்த்துடலாம். ஏன்னா அந்த மிஷினில் வந்து இந்த ரெண்டு இதை வந்து நம்மளை வந்து கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க. அது வந்து வெப்பன் ட்ராவலையும் சரி, அண்டு சாரி கைஸ் வெப்பன் ட்ராவலை வந்து செய்ய சொல்ல. ஓகே, இன்னும் அந்த மிஷின்ஸ்க்கான ஒரு இது வந்து கம்ப்ளீட் பண்ணலை பார்த்தீங்களா. இப்போதைக்கு நம்ம அந்த மிஸ்டரி பாக்ஸ் அண்டு வெப்பன்ரா ரெண்டையும் ஸ்பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டரி பாக்ஸில் வந்து அஞ்சு ஸ்பின் பண்ணலாம். அஞ்சு ஸ்பின் பண்ணுறதுக்கு 4000 யூஎல்மெண்ட்டு கேட்பாங்க. 4000 யூஎல்மெண்ட் கொடுத்து ஒரு அஞ்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெப்பனுக்கான ஒரு டோக்கன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கான ட்ரா வந்து ஸ்பின் பண்ணலாம். இதுலேயும் அஞ்சு ஸ்பின் பண்ணுறதுக்கு 4000 யூஎல்மெண்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸ்பின் பண்ணிடலாம். இதுலேயும் நம்மளுக்கு கன்னுக்கான டோக்கனும் அண்டு மெடிக்கெட்டும் நம்மளுக்கு தந்துருக்காங்க, இன்ஜெக்ஷன் அது தந்திருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட இன்னும் எக்கச்சக்க யூஎல்மெண்ட் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பின் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுக்கான மிஷின் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அவங்க என்னென்ன மிஷின் கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ராவை ஸ்பின் பண்ண சொன்னாங்க, அதுக்கடுத்து மிஸ்டரி பாக்ஸை ஸ்பின் பண்ண சொன்னாங்க, அண்ட் அதுக்கடுத்து 3000 யூஎல்மெண்ட் வந்து ஸ்பின் பண்ண சொன்னாங்க. அண்டு இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரக்டர் வந்து புதுசாக ஒன்று கால் பண்ண சொன்னாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒன்று ஆட் பண்ண சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எவனாச்சும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிட்டானே அந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆயிரும். பட் இன்னும் அந்த ஒரு மிஷின் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் இதில் போய் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், எவனாச்சும் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணால் கூட அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். பட் இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த கேம் ஐடிக்கான கேம் ஐடி வந்து கொடுத்து விட்றேன். அந்த ஐடியை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தருக்கு எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரிக்வஸ்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே, இருந்தாலும் என்கிட்ட இன்னும் அதிக யூஎல்மெண்ட் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வெப்பன் ட்ராவையும் அந்த மிஸ்டரி பாக்ஸையும் ஸ்பின்னும் பண்ணலாம் அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, பட் இருந்தாலும் நான் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். அந்த ஸ்பின்னிங் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இருந்தாலும் அதில் ஸ்பின் பண்ணோம்னா எந்த மாதிரியான ரிவார்டு தருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அரை மனசோடு எதுக்கு, சரி ஓகே இப்போ உங்களுக்கு அதை ஸ்பின் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிஸ்டரி பாக்ஸை தான் நான் ஸ்பின் பண்ணுறேன். ஓகே, அஞ்சு ஸ்பின் பண்ணியாச்சு. இந்த தடவை என்னத்தை கொடுப்பாங்க? ஓகே, இந்த தடவையும் நம்மளுக்கு வெப்பனுக்கான டோக்கன் தான் அதிகமாக தந்திருக்காங்க. ஓகே, இதுக்கடுத்து நம்மளால் யூஎல்மெண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ண முடியாது. இதுக்கடுத்து ஸ்பின் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் தான் தேவைப்படுது. டைமண்ட் தேவைப்படுறது, டைமண்ட் வேணும்னா அதுக்கு நம்ம ரீசார்ஜ் தான் பண்ணணும். நான் கன்ஃபார்ம் கேமுக்காக ரீசார்ஜ் பண்ண மாட்டேன், அதனால் இதோட போதும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரா இருக்குது, இதுலேயும் ஒரு அஞ்சு ஸ்பின் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பின் பண்ணி விடுவோம். இந்த தடவை நம்மளுக்கு எண்ணத்துக்கு கிடைக்குது. ஓகே, ஸ்பின் பண்ணியாச்சு. இந்த தடவையும் எனக்கு தெரிஞ்சு வெப்பனுக்கான டோக்கன் தான் அதிகமாக தருவாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, வெப்பனுக்கான டோக்கன் வந்து தந்திருக்காங்க.
ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது ஃபஸ்ட்டு பத்து ஸ்பின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கட்டான கத்தி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க, அதை கலெக்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 20 ஸ்பின் பண்ணோம்னா, அதாவது ஒட்டு மொத்தமாக 30 ஸ்பின் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு கண்ணுக்கான கன்று வந்து தர்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நிற்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.